வணக்கம் நேயர்களே, விழுதுகள் நிகழ்ச்சியோடு இன்றும் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். வணக்கம். நீங்கள் முதலில் இந்த நாடாளுமன்ற அமர்வில் கடந்த 20ஆம் தேதி அமரும் போது கலந்து கொள்ளும் போது கருப்பு உடையில் சென்றிருந்தீர்கள். இது ஏதேனும் ஒரு குறியீட்டை குறிக்கிறதா? இது அந்த தருணத்தில் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது, இது வந்து சிறுபான்மை மக்களுக்கு அல்லாத ஒரு நாடாளுமன்றம் என்ற ஒரு குறியீட்டை நீங்கள் இந்த உடையின் மூலம் வெளிப்படுத்துவதாக கூறப்பட்டது. இது உண்மைதானா? இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. அது உண்மையில் கருப்பு இல்லை, அது கிரே. அந்த கோணத்தில் வந்து நாங்கள் அந்த உடுப்பை உடுக்கவில்லை. கூறின கருத்தை தான் நாங்கள் கூட முன்னிலைப்படுத்துவோம். உண்மையில் தற்போதைய நாடாளுமன்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது அவர்கள் எதிர்கட்சி, அந்த காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தவர்கள் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். இவர்கள் வெளிப்படுத்திய கருத்தின் அடிப்படையில், அது நம்பிக்கையின் அடிப்படையிலேயே ஒரு அறுதி பெரும்பான்மையுடன் நாடாளுமன்றத்தை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானால் செய்யலாம் என்ற ஒரு கருத்தை அல்லது தகவலை வெளியில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் சிறுபான்மை மக்களுடைய அரசியல் என்ன மாதிரியாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? சிறுபான்மை மட்டுமில்லை, 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் ஒரு தரப்புக்கு இருக்கிறதாக இருந்தால் அவர்கள் செய்ய முடியாத ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பை மாற்றுவது தான் மிக கடினமான ஒரு விடயம். ஏனென்றால் சாதாரண சட்டங்களுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை தான், 113 பேருடைய ஆதரவு இந்த பாராளுமன்றத்தில் தேவை. ஆனால் அரசியலமைப்பை மாற்றுவது என்றால் வந்து 3/2 பெரும்பான்மை அவசியம் என்றால் 150 உறுப்பினர்கள். இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு அதுவும் இருக்குது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவர்கள் பாராளுமன்றத்தின் ஊடாக சாதிக்கக்கூடியது அனைத்தையும் சாதிக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நாங்கள், எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த விடயங்களை அணுக வேண்டி இருக்கின்றது. எங்களை நோக்கி அரசாங்கத்துக்கு திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு. ஆனால் எதிர்தரப்பு என்ற வகையில் வந்து, விசேஷமாக தமிழர்கள் என்ற வகையில் வந்து, நாங்கள் அவர்களை எப்படி இருந்தாலும் எங்களை பக்கம் திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு கொண்டு வருவோம். அவை அதை எப்படி சாதிக்கிறேன்றதை பற்றித்தான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. அதை நாங்கள் சாதிப்போம். எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் கணிசமாக வேலை செய்தால், விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தரப்பாக பாராளுமன்றத்தில் இருக்க, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், விசேஷமாக வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட, கடந்த 10 வருடங்களாக வந்து மக்களை ஏமாற்றினதை போல இனியும் தொடர்ந்து ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் அவர்கள் அப்படியே அம்பலப்பட்டு போய் இருப்பினர். கடந்த 10 வருடங்களாக வந்து நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து பல விஷயங்களையும் மக்கள்கிட்ட சொன்னவை வந்து நாங்கள் இதெல்லாம் பற்றி பேசலாண்டு. ஆனால் நாங்கள் பாராளுமன்றக்கு தெரிவு செய்து ஒரு கிழமையும் இல்லை வந்து, 10 வருஷமாக வந்து தங்களால் செய்ய இயலாத, அங்கே பாராளுமன்றத்தில் செய்ய முடியாதுன்னு சொன்ன காரியங்களை வந்து நாங்கள் 5 நிமிஷத்தில் வந்து செய்து காட்டியிருக்கின்றோம். ஆகவே பிழையாக ஏமாற்ற விரும்புகின்ற தரப்புகளுக்கு கூட வந்து நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது வந்து அவர்களுக்கு ஒரு கடும் சவால். அந்த சவாலை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக, ஒரு நல்ல ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இதுவரைக்கும் வந்து மக்களை ஏமாற்றி வாக்கு பெற்றவர்கள் கூட வந்து இனியும் ஏமாத்துறது கஷ்டமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அது நாங்கள் சரியாக கையாண்டால், நம்மை பொறுத்தவரையில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு பாராளுமன்றத்தில் 2 ஆசனங்கள் மட்டும் இருந்தாலும் ஏனைய உறுப்பினர்களுடைய தவிர்க்க முடியாத ஒத்துழைப்பை அவர்கள் வழங்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த நிலைமையை கையாள்வோம். கடந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வாக்கு வங்கியில் ஏற்பட்ட சரிவு, 16 ஆசனங்களாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆசனங்கள் 9 ஆசனங்களாக குறைந்து தேசிய பட்டியலுடன் 10 ஆசனங்களை மாத்திரம்தான் தக்க வைத்துக் கொண்டது. இதன் பின்னர் கருத்து வெளியிட்டிருந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது முன்னாள் வெளிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் போன்றவர்கள் கூட சொன்ன கருத்து, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய
ஏக பிரதிநிதிகள் என்ற நிலை தற்போது இல்லாமல் போய்விட்டது. எங்களுடைய பிரதிநிதிகளும் வடக்கு கிழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் போன்ற கருத்துக்களை கூறியிருந்தார். இப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலம் இழந்து விட்டது என்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா ஒரு விடயம்? அதே நேரத்தில் தற்பொழுது அந்த காலத்தில் 14 ஆசனங்களுடன் அல்லது 16 ஆசனங்களுடன் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்துடனாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு சக்திகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் ஒரு பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்து அது வலுவிழந்து விட்டது என்ற ஒரு நிலைமையை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இல்லை, அவர்களுடைய ஆதரவு தளம் கணிசமாக வந்து அவர்கள் அதை இழந்து விட்டார்கள்ன்றதில் மாட்டு கருத்து இல்லை. அது எண்ணிக்கையிலே வந்து அப்படியே தெரியுது. அதை வச்சு கொண்டு எவரும் விவாதிக்க முடியாது. 16 ஆசனங்கள் வச்சிருந்த கூட்டமைப்பு இன்றைக்கு 10 ஆசனங்களாக குறைஞ்சிருக்கிறார்கள். வாக்குகள் என்று பார்க்கின்ற பொழுது அதுக்கும் கூட குறைஞ்சிருக்கு. ஆகவே பெரும்பான்மையான தமிழ் மக்கள் வந்து கூட்டமைப்புக்கு வாக்களிக்க இல்லைன்றது வந்து உண்மை. அது ஒரு யதார்த்தம். ஆனாலும் இன்னொரு யதார்த்தம் வந்து இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தனிப்பெரும் கட்சி. தமிழ் அரசியலில் வந்து ஒரு தனிப்பெரும் கட்சி. சிங்கள தலைவர்கள் வந்து அதில் கை வைக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கும் கூட வந்து எங்களுக்கு ஒரு அரசியல் தமிழ் அரசியலில் ஈடுபடுகின்ற எங்களுக்கு அது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்றாலும் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. ஆகவே சிங்கள தலைவர்களுக்கு வந்து தமிழ் மக்கள் ஆணையம் கொடுத்திருக்கிற இடத்துல சிங்கள தலைவர்களை தீர்மானிக்கிறதா வந்து யார் யாரோட வந்து தாங்கள் பேச போகிறவங்க அது தமிழ் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விடயம். எங்களுக்கு கூட்டமைப்போட கணிசமான பிரச்சனை இருக்குது. நாங்கள் வந்து கூட்டமைப்பை விமர்சிக்கிற போல வந்து நான் நினைக்கிறேன் வேறு எவரும் வந்து விமர்சிப்பார்கள். ஆனால் அதை தாண்டியும் வந்து சிங்கள தரப்பு தமிழ் தரப்போட வந்து பேசுகிறதாக இருந்தால் வந்து கூட்டமைப்பை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, நாங்களும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அப்போ எங்களுக்கு இடையிலே வந்து தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுன்ற விடயத்தில் வந்து நாங்கள் கூட்டமைப்பை வந்து ஏற்கனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் சொன்ன பதிலே போல வந்து புலியான பாதையில் வந்து கூட்டமைப்பு செல்ல முடியாத ஒரு நெருக்கடியை நாங்கள் கொடுப்போம். தமிழ் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கின்ற தரப்புகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு அப்படியே மாத்தா நாங்கள் அதை பார்க்கணும். தவிர வெளியாக்கள் வந்து தமிழ் பிரதிநிதிகளோட எப்படி பேச போகிறாருன்றது வந்து அவர்கள் தீர்மானிக்கல. அவர்கள் தீர்மானிக்கல, இவரோட பேசுவோம் அவரோட பேசுவோம் பிரிச்சாடுறதுக்கு வந்து நாங்கள் அனுமதி வழங்கக்கூடாதுன்றதில் நாங்கள் தெளிவு. கடந்த காலத்தில் இந்த தேசிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சி என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மாத்திரமே ஒரு பலமாக இருந்தது, தனித்திருந்தது. அது ஏனைய உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது தேசியம் தமிழ் தேசியம் என்ற விடயத்தில் சார்ந்திருக்கின்ற கட்சிகளில் நீங்களும் சரி, நீங்கள் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பக்கம் இருக்குது, சி விக்னேஸ்வரன் ஒரு பக்கம் வந்திருக்கிறார். இவ்வாறான நிலையில் அடுத்ததாக எடுக்கப்படுகின்ற முன்னெடுப்புகள் தமிழ் மக்கள் சார்ந்த இனப்பிரச்சனை தீர்வு விடயமாக இருக்கலாம், போர்க்குற்றங்கள் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், பொறுப்பு குரலாக இருக்கலாம், இந்த விடயங்களில் நடத்தப் போகின்ற பேச்சுவார்த்தை விடயங்களில் நீங்கள் ஒன்றிணைந்து ஒரு அணியாக செயற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது உங்களுடைய அணுகுமுறை எவ்வாறானதாக இருக்கப் போகிறது? அது அவர்களை பொறுத்து. எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஆக குறைஞ்ச வந்து கொள்கை அளவில் வந்து நாங்கள் ஒரு 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 குறைஞ்ச புரிந்துணர்வுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. உதாரணத்துக்கு வந்து போன ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஒரு முயற்சியில் வந்து 6 கட்சிகளுக்கு இடையில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அதில் வந்து 13 கோட்பாடுகளுக்கு வந்து அந்த 6 கட்சிகளும் வந்து இணங்கின. அப்போ கொள்கை ரீதியாக வந்து தமிழர் ஒரு தேசம், சுயநிர்ணயம், இணைந்த வடகளுக்கு தமிழர் தாய், இப்படியான அடிப்படை கோட்பாடுகள் எல்லாத்துக்கும் வந்து அவர்கள் இணங்கினார்கள். இதுக்கு முதல் அப்படி இணங்கவில்லை. தேசம் என்ற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு விரும்பவில்லை. ஆனால் இல்லை, ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவர்கள் அந்த வழிக்கு வருகின. ஆனால் அங்கே இங்கே பிரச்சனை வந்தேன்டா, கொள்கையளவில் வந்து நீங்கள் ஒரு கொள்கை பிரகடனத்துக்கு வந்து நீங்கள் இணங்கினாலும் கூட அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடம் வந்து பாராளுமன்றம். ஆனால் பாராளுமன்றத்தில் வந்து இந்த 13 கோட்பாடுகள் நேர்மாறாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு புதிய அரசியலமைப்புக்கான ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்றை தயாரிச்சிருக்கு. அது ஒரு ஒட்டி ஆட்சி அறிக்கை. ஆகவே அந்த இடத்துல வந்து நாங்கள் கேட்டுக்கொண்ட வந்து நாங்கள் அந்த இடைக்கால அறிக்கையை நிராகரிக்க வேணும். நிராகரிக்க வேணும் என்ற கோட்பாடை நாங்கள் முன்வைக்க எங்களை தவிர்ந்த மற்ற 5 கட்சியிடம் வந்து ஒன்றிணைஞ்சு இல்லை அதை நாங்கள் நிராகரிக்கக்கூடாது, மாறாக அந்த அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட வேணும் என்று கூறினார்கள்.
ஆகவேதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில பிரச்சனை வந்து நாங்கள் வெளியில் போக வேண்டி வந்தது. இப்போ என்ன நம்பிக்கை வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் தான் அந்த முடிவெடுக்கணும். எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம், வந்து மக்கள் எங்களுக்கு ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆணையிலேருந்து நாங்கள் ஒரு அங்குலம் கூட நாங்கள் தவற தயாரில்லை. அது அதில் வந்து நாங்கள் மிக உறுதி. அந்த ஆணையை நடைமுறைப்படுத்துகின்ற இடத்துல மற்ற தரப்புகளும் வந்து இயலாத கட்டத்தில், ஏனென்றால் அவர்கள் அதோட ஒத்துழைக்காவிட்டால் வந்து அவர்கள் மக்கள் மட்டத்தில் நிச்சயமாக அம்பலப்பட்டு போய் விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து அவர்கள் சிறுவிலையில் வந்து தவிர்க்க முடியாமல் வந்து எங்களோட ஒத்துழைக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு பொது நிலைப்பாட்டுன்றது தண்டை பாட்டிலே உருவாகும். நாங்கள் அப்படித்தான் பார்க்குறோம். இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விடயம் அவதானிக்கப்படுகிறது, யாழ்ப்பாணத்தில் அங்கஜன் ராமநாதனுடைய வெற்றி. இந்த வெற்றிக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. தமிழ் மக்களுடைய அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுடைய நகர்வு, அபிவிருத்தி சார்ந்த நகர்வு ஒரு பக்கமாக கூறப்படுகிறது. பொதுவாகவே கடந்த காலங்களிலிருந்தே கூறப்பட்டு வருகின்ற விடயம், வடகிழக்கு மக்கள் உரிமை சார்ந்த உணர்வுடன் இருக்கின்ற மக்கள், என்னதான் விளம்பரங்கள் என்னதான் மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இந்த தமிழ் தேசியத்திலிருந்து விலக மாட்டார்கள் என்ற நிலைப்பாடு நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. அது சார்ந்தே அரசியலும் பலமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அங்கஜன் அவர்களுடைய விளம்பர யுக்திகள், முக்கியமாக அவர் மிகப்பெரிய அளவுக்கு இலங்கையில் சஜித் பிரேமதாசுக்கு பிறகு அவர்தான் அதிகமாக சமூக வலைதளங்களிலே விளம்பரங்களை செய்திருக்கிறார், அதிக செலவு செய்திருக்கிறார் என்ற தகவல் கூட வெளியாகியிருக்கிறது. இந்த விளம்பர யுக்திகள் காரணமாகத்தான் அவர் வெற்றி பெற்றார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி அவருடைய வெற்றி என்ன விடயத்தை உணர்த்துகிறது? அது மாத்திரமல்ல, அவர் மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணத்தில் எடுத்துக்கொண்டார் சிவநேசத்துறை சந்திரகாந்தன், அடுத்து வியாளேந்திரன் போன்றவர்கள் கூட. ஒரு வியாளேந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று அதிலிருந்து விலகினதுக்கு பிறகு அவர் மீது முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து, அவரால் இனி அரசியல் செய்ய முடியாது, தமிழ் தேசியத்தை தாண்டி அல்லது தேசிய கூட்டமைப்புக்கு துரோகம் இழைத்து விட்டார், இதன் காரணமாக அவருக்கு இனி அரசியல் இல்லை என்ற ஒரு கருத்து வாதம் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் தாண்டி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். சிறையில் இருந்தபடியே சிவநேசத்துறை சந்திரகாந்தன் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்படி தமிழ் மக்களுடைய இந்த நகர்வு எதனை குறிக்கிறது? இது இந்த உரிமை சார்ந்த தாகத்தை தமிழ் மக்கள் சிறிது சிறிதாக மறக்கிறார்கள் அல்லது அதிலிருந்து வெளியில் போகிறார்கள் என்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை, நான் அதுக்கு நேர்மாறாகத்தான் பார்க்கின்றேன். இந்த தேர்தலில் வந்து கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தலுக்கும் கூட போட்டியிட்டு வென்ற அனைத்து தரப்புகளும் வந்து தமிழ் தேசியத்தை வலியுறுத்தினவர்கள். இப்போ நீங்கள் டக்ளஸ் தேவானந்த் எடுத்துனீங்கன்னா வந்து இபிடிபியின் போஸ்டர்கள், அவர்களுடைய லீஃப்லெட்ஸ் எல்லாமே வந்து தமிழர் தேசம் தலைநிமிரண்ட கோஷத்தை முன்வைச்சுத்தான் அவர்களுடைய அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டார். டக்ளஸ் தேவானந்தா வந்து பாராளுமன்றத்தில் அவருடைய பாராளுமன்றத்தினுடைய கன்னி பேச்சில் வந்து அவர் தமிழர் தேசம் தலைநிமிரண்ட நிலைப்பாட்டை தான் தாங்கள் வலியுறுத்தின வந்து அவர் பதிவு செய்கிறார். ஆகவே அது அங்கஜன் ராமநாதன் வந்து இயக்கப்பாட்டுகளை வந்து அவருடைய மேடைகளில் வந்து போட்டார். ஒவ்வொரு பேச்சிலையும் வந்து அவர் மட்டுமில்லை, அவருடைய சேர்ந்து பயணித்த வேட்பாளர்களும் வந்து ஒருபடியத்தை மிக தெளிவாக ஆணித்தரமாக வந்து வலியுறுத்தினர். வந்து தாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தான், தாங்கள் எந்த ஒரு இடத்திலும் வந்து தமிழ் தேசியத்துக்கு மாறானவர்கள் இல்லை, மாறாக வந்து தாங்கள் தமிழ் தேசியத்தோடு மிகவும் தெளிவாக உறுதியாக இருக்கிறோம். ஆனால் தமிழ் தேசியவாதம் வெற்றி பெற வரைக்கும், நாங்கள் எங்களோட உரிமைகளே பெறுற வரைக்கும் வந்து மக்களுடைய தேவைகள் வந்து உதாசீனம் செய்ய முடியாது. அதையும் கவனிக்கணும். தன்னுடைய ரோல், தன்னுடைய இதில் வகுப்பாகும் அந்த அபிவிருத்தியையும் சமாந்திரமாக செய்து கொடுக்கறது தான் என்றதைத்தான் சொன்னவர். நீங்கள் இவர் என்ன டிஎம்விபியை நீங்கள் எடுத்துனீங்கண்டா வந்து இப்போ சந்திரகாந்தன் வந்து பாராளுமன்றத்தில் வந்து சபாநாயகருக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற அவருடைய பேச்சில் வந்து அவர் சொல்கிறார் வந்து தானும் ஒரு போராளி, தான் ஒரு விடுதலை போராளி, தான் வந்து அந்த போராட்டத்தோடு மிகவும் அஞ்சோனியமாக வந்து இறுக்கமாக இருக்கிறதாகவும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைமை தான் அந்த கொள்கையிலேருந்து விலகி போனார். தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வந்து அந்த நிலப்பாட்டிலிருந்து கொஞ்சம் அப்படியே போகத்தான் தங்களுக்கும் வந்து விடுதலை புலிகளுக்கும் இடையில் பிரச்சனை வந்ததே தவிர வந்து தான் ஒரு தெளிவான தேசியவாதி என்று தான் சொல்கிறேன்.
அவன் இந்த முறை வந்து போன எந்தொரு தேர்தலுக்கும் விட தமிழ் தேசியத்தை தான் அனைத்து தரப்புகளும் வந்து வலியுறுத்தினார். அதுதான் இந்த தேர்தலுடைய மிக என்னை பொறுத்தவரையில் வந்து ஒரு விசேடத்தன்மை. ஏனென்றால் தமிழ் தேசியத்தை வலியுறுத்தாமல் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. உண்மையிலே தமிழ் தேசியத்தை வலியுறுத்தாமல் வெறுமனே ஐக்கிய தேசிய கட்சி என்ற கோணத்திலேயும் வந்து ஒரு லிபரல்வாதத்தை கொஞ்சம் அண்டி பேசின ஒரே ஒரு தரப்பு வந்து யானை சின்னத்தில் போட்டி போட்டு திருமதி விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் மட்டும்தான் இந்த முறை வந்து தோத்து அவ்வளோங்க நான் சொல்கிறேன். அப்போ அதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். என்னை பொறுத்தவரை வந்து இந்த இந்த இன்றைக்கு தேர்தலுக்கு பிறகு வந்து தமிழ் தேசியத்தை மறக்கிற தரப்புகள் இன்றைக்கு வித்தியாசமாக காட்ட பாக்கினம். ஆனால் தேர்தல் அண்டு வந்து வாக்கு கேட்டது வந்து தமிழ் தேசியத்தை அண்டி தான் அனைத்து தரப்புகளும் அதை வலியுறுத்தி வந்து போட்டியிட்டு வேண்டவே. இது தமிழ் போலி தமிழ் தேசியவாத அண்ட விடயத்தை தான் நாங்கள் சுட்டி காட்டி கொண்டு வரோம். மக்கள் அதை விளங்கி கொள்ளவில்லை. அந்த வகையில் வந்து அவர்களுக்கும் கணிசமான செல்வாக்கு கிடைச்சது. ஆனால் இது ஒரு போலி தேசியவாதம். இது ஒருவனே மக்களை வந்து வாக்குகளை பெறுவதற்காக வந்து பேசுகின்ற தேசியவாதமையுடைய தேர்தலுக்கு பிறகு வந்து இவை ஒரு நாளும் வந்து அந்த கொள்கைகளுக்கு நேர்மையாக பயணிக்கப் போவது இல்லை என்றது தான் எங்களுடைய வாதம். ஆனால் மக்களை பொறுத்தவரை வந்து அவர் தேசியத்துக்காகத்தான் அனைத்து தரப்புகளும் வந்து இந்த முறை வாக்களிச்சிருக்கு. சந்திரகாந்தன் போன்றவர்கள் வந்து போகிற பாராளுமன்ற தேர்தலில் எல்லாம் வந்து கிட்டவே வர முடியாத ஒரு நிலைமையில வந்து அவர்களும் ஒரு கணிப்பொண்டு செய்திருப்பார்கள். போன ஜனாதிபதி தேர்தலில் வந்து எந்தளவு தூரத்துக்கு வந்து கோட்டாபய ராஜபக்ச உண்மையிலே நீங்கள் இபிடிபி போன்ற தரப்பை எடுத்துனீங்கண்டா வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து 20,000 வாக்குக்கும் கூட பெரிய உள்ளே எடுக்க முடியலை மொட்டுக்கு. இவை எல்லாரும் வந்து மொட்டை தான் ஆதரிச்சவர்கள். தங்களுடைய கட்சியின் வாக்கு வங்கி கூட வந்து மொட்டுக்கு வாக்களிக்க இல்லை. அவ இந்த கணக்கு எல்லாத்தையும் போட்டு பார்க்கின்ற பொழுது வந்து தமிழ் தேசியத்தை வலியுறுத்தாமல் வந்து நாங்கள் மக்கள் மட்டத்தில் போக இல்லாத ஒரு நிலைமை இங்கே இருக்கின்ற ஒரு அந்த உண்மையை விளங்கி கொண்டு கட்டித்தனமாக வந்து மக்களை இன்னும் மோசமாக வந்து ஏமாற்றி அந்த மக்களுடைய தேசிய உணர்வை தட்டி அனுப்பி தாங்களும் வந்து அதன்ற ஒரு பங்கை வந்து பறிச்சது தான் நடந்தது. ஆகவே என்ன பொறுத்தவரை வந்து தமிழ் தேசியவாதம் மிக பலமான ஒரு நிலை இருக்குது. மக்கள் அது யார் உண்மையிலே வந்து அந்த தேசியவாதத்தோட நேர்மையாக பயணிக்கிறான்றதில் வந்து இந்த முறை வந்து வெளிப்படையாக வந்து அதை விளங்கி கொண்டு ஒரு அங்கீகாரமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னே கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் இனிவரும் காலங்களில் வந்து எங்களுடைய செயல்பாடுகள் ஊடாக வந்து இந்த போலிய தமிழ் தேசியவாதிகளை வந்து அம்பலப்படுத்தி நாங்கள் எதிர்காலத்தில் வந்து பலப்படுத்துகிறது தான் எதிர்காலத்தில் நடக்கும். அதில் வந்து எங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. சிவனேஸ் சத்துரை சந்திரகாந்தன் அவருடைய கருத்து சம்பந்தமாக அவருடைய கன்னி உரையில் குறிப்பிட்ட விடயம் விடுதலை புலிகளுடைய இலக்கினை அல்லது அவர்களுடைய கொள்கையிலிருந்து தலைமை விலகியது, அதன் காரணமாக தான் தான் விலகியதாக புலிகள் இயக்கத்திலிருந்து விலகியதாக குறிப்பிட்ட கருத்தை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். உண்மையில் நீங்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லது இந்த புலிகளுடைய விடுதலை புலிகளுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து அந்த காலத்தில் தலைமை பிரபாகரன் அவர்கள் அந்த கொள்கையை விட்டு வெளியேறி நடந்தாரா, அதற்கு புறம்பாக நடந்தாரா அல்லது தடம் புரண்டாரா? இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் சொல்ல வரேன்டா அவர் அந்த கோணத்தில் தான் கதைக்க வேண்டியிருந்தது. அவருடைய கன்னி பேச்சிலே வந்து அவர் அதைத்தானே சொல்ல வேண்டியிருக்கு. பாராளுமன்றத்துக்கு பாராட்டத்தில் அவர் வெண்டுட்டார். வெண்டதுக்கு பிறகும் வந்து அவர் அந்த மாயை வந்து தான் ஒரு தேசியவாதி என்ற மாயை வந்து தக்க வைக்க வேண்டியிருக்கு. தான் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு கூட ஒரு தீவிர தேசியவாதி என்று காட்ட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறார். உலகத்தை சொல்கிறேன். அப்போ அதுதான் யதார்த்தம். அதுதான் யதார்த்தம். தமிழ் தேசியவாதத்தை வந்து ஒரு வகையில் வந்து கேள்விக்குட்படுத்தின என்னை பொறுத்தவரையில் வந்து ஒரே ஒரு அரசியல்வாதி இந்த முறை வந்து விஜயகலா மகேஸ்வரர். அவர் கூட வந்து இந்த முறை வந்து மிக மோசமாக வந்து தோக்கடிக்கப்பட்டது. சரிண்ணா, அப்போ அதை கேள்விக்குட்பா. கருணா கூட வந்து தமிழ் தேசியத்தை பேசித்தான் அம்பாறையில் போட்டியிட வேண்டி வந்து வேறு எந்த ஒரு வழியிலையும் வந்து அவர்களுக்கு வந்து அங்கே வாக்கு கிடைக்காதுன்றது வந்து அவர்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் தேர்தல் காலத்தில் வலியுறுத்திய பல விடயங்கள் இருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பை மிகப்பெரிய அளவுக்கு விமர்சித்திருந்தீர்கள். போலி தேசியம் போன்ற விடயங்கள், பூகோள அரசியல் போன்ற விடயங்கள், பல விடயங்களை வலியுறுத்தியிருந்தீர்கள். அதற்கு பலனாக கிடைக்கப்பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை குறித்து நீங்கள் திருப்தி அடைகின்றீர்களா? இல்லை, உண்மையை சொன்னால் வந்து நாங்கள் இதுக்கும் விட கணிசமான வாக்குகளை நாங்கள் பெறுவோம் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடைபெறவில்லை. அது எங்களுடைய பிழை என்று தான் நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால்
நாங்கள் இதுக்கு முட வந்து மிக தீவிரமாக வேலை செய்திருக்கணும். துரதிர்ஷ்டவசமாக வந்து நாங்கள் அதை சரியான வகையில் வந்து நாங்கள் அதை அடைய முடியவில்லை. கொரோனா வந்ததால் வந்து கணிசமான ஒரு என்ன சொல்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்தது. எதிர்பாராத கட்டுப்பாடுகள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டது. ஆகவே அதால் உண்மையில் கணிசமாக பாதிக்கப்பட்ட வந்து எங்களுடைய தரப்பு தான். ஏனென்றால் ஊடகங்கள் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஒத்துழைக்கிறது இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் நேரடியாக எந்தளவுக்கு நாங்கள் மக்கள் மன்றத்தில் இறங்கலாமோ அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ அந்த நேரடி மக்கள் தொடர்பு தான் இந்த கொரோனாவால் வந்து பாதிப்புலையும் ஏற்படுத்துகிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து அதை நாங்கள் தொடர்ந்தும் சொல்லிக்கொண்டு இருக்கிறாரு. இதை நாங்கள் மாற்று வழியிலே தேடியே ஆகணும். அந்த தேடலை நாங்கள் மிக விரைவில் வந்து செய்து அதிலிருந்து பாடங்களை கற்று நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து போயே ஆகணும். விக்னேஸ்வரன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கும் முயற்சியில் உங்களுடைய கட்சியின் பெயரும் ஆரம்பத்தில் பேசப்பட்டிருந்தாலும் கூட இடையில் நீங்கள் தனித்து செயற்பட ஆரம்பித்தீர்கள், பிரிந்து செயற்பட்டீர்கள். உண்மையில் நீங்கள் அந்த கூட்டணியில் நீங்களும் அங்கம் வகித்திருந்தால் இந்த தேர்தல் முடிவு எப்படி அமைந்திருக்கும்? இல்லை, 35,000 வாக்கு விக்னேஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் எடுத்திருந்தவர். அவர் எங்களுக்கு வர வேண்டிய வாக்கை பிரிக்கிறதுக்காக தான் திட்டமிட்டு இறக்கப்பட்டவர். இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டதான் இந்த 6 கட்சி பேச்சுவார்த்தையில் வந்து அவர் தமிழ் தேசிய கூட்டணியோட நிலைப்பாடோடு தான் இணங்கினவர். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த இடைக்கால புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கையை வந்து நிராகரிக்க முடியாதுன்ற ஒரு கருத்தை தான் அவர் அந்த இடத்துல வந்து வலியுறுத்துகிறார். அப்படின்றே ஏன் நீங்கள் பிரிஞ்சு நிற்கிறீர்கள்? நீங்கள் கூட்டமைப்போட இணைஞ்சு நீங்கள் போட்டிருக்கலாமே. ஆகவே அவர் திட்டமிட்டு வந்து அங்கே ஒரு கொள்கை பிரச்சனையும் கிடையாது. அவர் திட்டமிட்டு வந்து எங்களுக்கு வரக்கூடிய அந்த அங்கீகாரத்தை எந்தளவு தூரத்துக்கு குறைக்கலாமோ, முதல் அவருடைய முதலாவது நோக்கம் வந்து எங்களை முழுமையாக தோக்கடிக்கிறது. தாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லி அந்த ஆசனங்களை வந்து தாங்கள் ஒரு தடபட்சமாக பெறுறது, தவிர்க்க முடியாத ஒரு நிலையில நாங்கள் வளர்றதுமாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்கிற வெற்றியை எந்தளவுக்கு குறைக்கலாமோ, எந்தளவுக்கு வரக்கூடிய வாக்கை வந்து குறைக்கலாமோ, பிரிக்கலாமோ, அந்தரவு தூரத்துக்கு அதை செய்வதைத்தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இனி வரும் காலங்களில் வந்து திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு வந்து வெற்றி பெறவில்லை. ஆனாலும் எண்ணிக்கையில் நாங்கள் எடுத்து பார்த்தால் வந்து 35,000 வாக்கு யாழ்ப்பாணத்தில் கிடைச்சது. அந்த 35,000 வாக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வந்து கிடைச்சிருந்தால் எங்களுக்கு 90,000 கிட்டத்தட்ட 100,000 90,000 இடையிலான வாக்கு நாங்கள் பெற்றிருப்போம். என்றால் ஆகுறிஞ்ச வந்து 3 ஆசனங்கள் வந்து எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் கிடைச்சிருக்கும். போனஸ் கூட்டமைப்புக்கு 12,000 கிடைச்சது. ஆகவே போனஸ் அவர்களுக்கு போயிருக்கும். ஆனால் நாங்கள் தான் அந்த எதிரணி, நாங்கள் தான் அந்த மாற்று, நாங்கள் மட்டும்தான் அந்த மாற்றாக எங்களை காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருந்திருந்தால் ஒரு அலை வீசியிருக்கும், ஒரு அலை அடிச்சிருக்கும். அந்த அலையே இல்லாமல் செய்த வந்து இந்த நாங்கள் பிரிஞ்சு போட்டி போட வேண்டிய இடத்துல. ஆகவே அவர் போட்டி போடாமல் தவிர்த்திருந்தால் வந்து அந்த அலை நிச்சயமாக வந்து எங்களோட பக்கம் வீசி வந்து நாங்கள் தான் தனிப்பெரும் கட்சியாக வந்து வந்திருப்போம். அதில் மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் யதார்த்தம் வந்து இந்த பூகோள அரசியலை, தமிழ் அரசியலை தங்கள தேவைக்காக பயன்படுத்த விரும்புகின்ற தரப்புகள் இதை எதிர்காலத்திலையும் செய்யத்தான் போயினோம், பிரிச்சால்தான் போயினோம். அதை தாண்டியும் நாங்கள் மாற்று வழியில் கண்டுபிடிச்சே ஆகணும், எங்களை பலப்படுத்தியே ஆகணும். அதுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்துவோம். இந்த கூட்டணி விடயத்தில் விக்னேஸ்வரன் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைக்க முயற்சிக்கும் போது விக்னேஸ்வரனுக்கு பிறகு யார் தலைவராவார், இந்த மாற்று அணி ஒன்று உருவாகமாக இருந்தால் அதற்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைவராகவாரா அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைவராகவாரா என்ற குழப்பத்தின் காரணமாகத்தான் நீங்கள் அதிலிருந்து விலகினீர்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இது சரியா? அப்படின்னா நாங்கள் சேர்ந்திருக்கணுமே, அப்படின்னா நாங்கள் சேர்ந்திருக்கணும். அந்த காலகட்டத்தில் விக்னேஸ்வரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. அவருக்கு உங்களை ஆதரித்ததை விட சுரேஷ் பிரேமச்சந்திரனை ஆதரித்தது அதிகம் என்ற வெளிப்படையான கருத்துக்கள் அவருடைய கருத்துக்கள் வாயிலாக கூட அறிந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் நீங்கள் விலகி சென்ற போது கூட தான் சுரேஷ் பிரேமச்சந்திரனுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாகவே அறிவித்திருந்தார். இதன் காரணமாக அந்த ஒரு தயக்கம், அந்த தலைமை உங்களுக்கு வராது என்ற தயக்கம் அல்லது ஐயத்தின் காரணமாகத்தான் நீங்கள் அந்த கூட்டணியில் சேரவில்லை என்றால் அதை உண்மைதானா? ஆனால் இன்றைக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் எங்கே? அப்படி திரு விக்னேஸ்வரனும் கூட வந்து எங்களுக்கு கூட குறைவு தானே. விக்னேஸ்வரன் நாங்களாண்டு வருகின்ற பொழுது வந்து நாங்கள் தானே எங்களை கை தானே ஓங்கி இருக்கு.
இது தலைமை சார்ந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் தெளிவாக நாங்கள் போன உள்ளூராட்சி தேர்தலில் வந்து நாங்கள் இபிஆரில் சேர்ந்து போட்டிருந்ததுக்கு நாங்கள் விரும்பினோம். ஏனென்றால் நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையில் இருந்த நாங்கள் சரிண்ணே தமிழ் மக்கள் பேரவை வந்து ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை தயாரிச்சிருந்தேன் வந்து அதில் வந்து அவர்களும் வந்து பங்காளிகளாக இருந்தவன். ஆகவே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வந்து நாங்கள் கூட்டமைப்புக்கு கடன் நெருக்கடியை கொடுக்கலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து நாங்கள் இருந்தாங்க. ஆனால் இபிஆர்எல்எஃப் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுது வந்து தாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியின் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போடுவோம், உதயசூரியனோடு தான் போகணும். அப்போ நாங்கள் சொல்கிறோம் கூட்டமைப்பு பிழையண்டு நாங்கள் ஏன் சொல்கிறோம்ண்டா அவ கொள்கையை கைவிட்டிருக்கிறோம். சரிண்ணா உதயசூரியன் ஆனந்த சங்கரி அவர்கள் வந்து சொல்கிறார் வந்து 13 திருத்தம் தான் தீர்வு, நாங்கள் 13 திருத்தத்தோடு இந்த மாகாண சபையில் வந்து தீர்வாக ஏற்றுக்கொள்ள விடும்படி சொல்கிறேன். ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மாகாண சபையில் ஏற்றுக்கொள்ள விடும்படி சொல்கிறார், வெளிப்படையாக சொல்கிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தரப்போட வந்து நீங்கள் போய் சேரலாமண்டா நாங்கள் ஏன் அப்படி கூட்டமைப்பு பிள்ளை என்று சொல்லுவான். அட்லீஸ்ட் கூட்டமைப்பாவது வாக்கு கேட்கறதுக்காவது வந்து சமஷ்டியை பற்றி கதைக்கணும். திரு சங்கரி அவர்கள் வந்து அதை பற்றியும் கூட கயக்க தயாரில்லை. அப்படின்னா நாங்கள் ஏன் கூட்டமைப்பு பிள்ளை என்று சொல்லுவான். அப்போ எங்களை கருத்து என்றால் கூட்டமைப்பு பிள்ளை என்று சொல்லி போட்டு கூட்டமைப்பை தோக்கடிக்கணும்ன்றதுக்காக வந்து வேறு எல்லா தரப்புகளோடும் ஒன்று சேர்ந்து போகலாம் என்று நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வச்சிருக்க தயாரில்லை. சரியான கொள்கையோடு இருக்கக்கூடிய ஆக்களோட மட்டும்தான் நாங்கள் பயணிக்க தயார். என்றைக்கு சுரேஷ் வந்து கொள்கை இல்லாமல் வெறுமனே கூட்டமைப்பை தோக்கடித்து தான் ஒரு தரப்பாக வந்து வளர்றதுக்கு மட்டும் சிந்திக்க தொடங்கினாரோ அண்டையிலிருந்து நாங்கள் அவரை கூட்டு சேர்க்க இயலாண்டது தான் நாங்கள் நிலப்பாடு. அதே போல தான் விக்னேஸ்வரன் அவர்களும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முதலும் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெற அவர் இன்றைக்கு வந்து அவர் அந்த ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கையை நிராகரிக்க இயலாதுன்னு சொல்கிறாரோ அண்டையோட வந்து நாங்கள் விக்னேஸ்வரன் அவர்களோட சேர்ற சம்பந்தமாக வந்து நாங்கள் கைவிடுறோம். இனி வந்து அவர் திருந்தாமல் நாங்கள் போய் சேர்றதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அப்போ எங்களை பொறுத்தவரை வந்து கொள்கை மட்டும்தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருந்திருக்கு, எதிர்காலத்தில் வந்து அதை மட்டும்தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும். உங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு போருக்கு பின்னர் கூட ஒரு கட்டுக்கோப்பான கட்சி என்ற வகையில் அது முன்னிலைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் கூட தேர்தல் நிறைவடைந்ததுக்கு பின்னர் மணிவண்ணனுடைய விவகாரம் பெரிதாக பார்க்கப்படுகிறது. அவரை கட்சியிலிருந்து விலக்கிவிட்டதாக நீங்கள் அறிவிக்கின்றீர்கள். ஆனால் தான் இன்னும் கட்சியில் தான் இருப்பதாக அவர் கூறி வருகிறார். உண்மையில் என்ன நடந்தது அந்த இடத்தில், அந்த முரண்பாட்டுக்கான காரணம் என்ன? இல்லை அவர் தன்னுடைய பதவியிலேருந்து மத்திய குழு வந்து அவருடைய பதவியிலேருந்து நீக்கி இருக்கின்றது. அதாவது அவர் தேசிய அமைப்பாளர்கிற பதவியிலேருந்தும் கட்சியினுடைய பேச்சாளர்கிற பதவியிலேருந்து நீக்கி இருக்கின்றது. அது கொள்கைத்தான் பிரச்சனை. நாங்கள் எழுத்து மூலமாக வந்து அவருக்கு அறிவிச்சிருக்கிறோம் வந்து அவர் அதுக்கு ஒரு பதிலும் எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். நாங்கள் அந்த பதிலை வந்து உண்மையிலே நேற்று இரவு நாங்கள் மத்திய குழு வந்து அந்த பதிலை 6000 இருந்தது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, டெக்னிக்கல் பிரச்சனையால் வந்து எங்களால் அது நேற்று செய்ய முடியவில்லை. அதை நாங்கள் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாங்கள் அதை செய்வோம், செய்து நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். அதை தாண்டி நான் இப்போதைக்கு வந்து எதையும் சொல்ல விரும்பவில்லை. ஏனால் மத்திய குழு அது சம்பந்தமாக வந்த முடிவு இன்னும் எடுக்கவில்லை. ஆனால் கொள்கை சார்ந்த பிரச்சனைகள் வந்து நாங்கள் வளர எங்களோட கட்சிக்குள்ளே வந்து குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு வந்து பல தரப்புகள் வந்து விரும்புவார்கள். இல்லாட்டி வேறு தரப்புகள் வந்து செய்யாவிட்டாலும் வந்து கட்சிக்குள்ளே வந்து சிலருடைய வந்து கருத்து வேறுபாடுகள் வரலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து கொள்கைக்கு முன்னுரிமை வழங்கி நாங்கள் முடிவுகள் எடுத்தே ஆகணும். எங்களை பொறுத்தவரை வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து பயிஸ்கரி பண்ணபடியும் வந்து பிள்ளையண்டு யாரும் நினைச்சால் அவர்கள் தொடர்ந்தும் வந்து எங்களோட அமைப்புக்குள்ளே இருக்கிறா. என்னடா அது கொள்கை சார்ந்த பிரச்சனை. நீங்கள் வந்து பூகோள அரசியலே உண்மையிலே நம்புறீங்களண்டா வந்து நீங்கள் அந்த வெள்ளரசோட வந்து பேரம் பேசுறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த பேரம் பேச்சலுக்குரிய சூழலை ஏற்படுத்தாமல் நீங்கள் இந்த கட்சிக்குள்ளே இருந்து பிரயோசனம் இல்லை. அதே போல் வந்து வேறு வேறு விடயங்கள் தமிழ் தேசம் அங்கீகாரம் அதை நாங்கள் வலியுறுத்த தேவையில்லை என்று ஏதும் சொல்லி நம்மண்டா வந்து எங்களோட கட்சிக்குள்ளே இருந்து பிரயோசனம் இல்லை. இதில் எங்களோட கட்சிகளுடைய வந்து அத்திவார கோட்பாடுகள் பூகோள அரசியலை வந்து வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களோட அரசியல் இலக்களை வந்து அடையிறதுக்கு முற்படுவது அடிப்படை கோட்பாடுகளில் வந்து மிக இறுக்கமாக இருப்பது இதில் எங்களோட இயக்கத்துடைய வந்து அடிப்படை அத்திவாரமாக இருக்கின்ற விடயங்கள் இதுகளில் வந்து யாரும் கை வைக்கிறார்கள் என்றால் எங்களோட அமைப்புக்குள்ளே வந்து தொடர்ந்து அவர்களுக்கு இருக்க முடியாது.
தாராளமாக வந்து அந்த அவர்களுடைய அணுகுமுறையில் வந்து இத்தனை அமைப்புகள் வெளியில் இருக்கு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்குது, விக்னேசன் அவர்கள் இருக்கிறார், அங்கஜன் இருக்கு, இப்போ இப்பிரிபி இருக்குது. அவர்களோட வந்து அவர்கள் தாராளமாக போய் சேரலாம். நீங்கள் வலியுறுத்தி வருகின்ற விடயம் இரு தேசம் ஒரு நாடு என்ற அந்த கோட்பாட்டுக்கும் விடுதலை புலிகளுடைய தமிழீழம் தமிழீழ கோட்பாட்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? தமிழீழ கோட்பாடு உண்மையிலே வந்து தமிழீழம்ண்டு நாங்கள் சும்மா தமிழீழம்னு சொல்கிறோம் வந்து தனி நாடைத்தான் முக்கியமாக வந்து வலியுறுத்துறது. தமிழீழம் தனி நாடாக இல்லை, தமிழீழம் வந்து எங்களோட தமிழர் தாயத்துக்குரிய பேர் தான் தமிழீழம். சரி, ஆனால் தனி நாடுக்கும் நாங்கள் சொல்கிற தமிழ் தேசத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்றால், தமிழ் தேசம் வந்து இலங்கை தீவில் வந்து இருக்கிற இடத்துல அந்த தேச அந்தஸ்தை வந்து இலங்கை தீவுக்குள்ளே வந்து அழிக்கிற நோக்கத்தோடு வந்து அரசாங்கம் 72 வருடங்களாக பயணிக்க அந்த தேசத்துடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு அத்தியாவசியம், அதுதான் எங்களுக்கு உரிமையும் கொடுக்குறது. ஆகவே அந்த தமிழ் தேசம் அங்கீகாரம் பெற்றே ஆகும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு என்ன செய்தது என்றால், நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் தமிழ் தேசத்தை அங்கீகரிக்க தயார் இல்லை என்ற இடத்துல தனி நாடாவது உருவாகி அந்த தமிழ் தேசம் பாதுகாக்கப்படவும் என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் வெளிப்படையாக வந்து ஒரு தனி நாடை நோக்கித்தான் பயணித்தார்கள். பேச்சுவார்த்தைகள் மேசைகின்ற வருகின்ற பொழுது, ஒரு இணக்கப்பாட்டோடு வந்து இந்த பிரச்சனை தீர்க்கின்ற வருகின்ற பொழுது, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு பொது நாட்டுக்குள்ளே வந்து தமிழ் தேசமும் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு தீர்வை நோக்கி தான் போனார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தை மேசையிலே இந்த கோட்பாடை வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கடைபிடித்ததோ அணுகுமுறையை கடைபிடித்தார்களோ அதுதான் எங்களுடைய கொள்கை. ஏனென்றால் நாங்கள் இலங்கை தீவில் இருந்து கொண்டு வந்து தனி நாடை வலியுறுத்த முடியாது, நேரடியாகவோ மறுமுகமாகவோ தனி நாடை வலியுறுத்த முடியாதுன்னு சட்டம் விடாது. விளங்க நான் சொல்கிறேன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் எங்களோட அடிப்படைகள் எதுவுமே பாதிக்கப்படாமல் அது பாதுகாப்பு அடைகிற ஒரு இடத்துல நாங்கள் ஒரு கொள்கையை தேடி பிடிக்கணும் என்றால் அந்த கொள்கை வந்து தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் மட்டும்தான். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதுதான் அந்த வித்தியாசம். இயக்கம் வந்து அந்த தமிழ் தேசத்தை வந்து ஒரு நாடை பிரித்து தமிழருக்குன்ற ஒரு நாட்டை உருவாக்கி அந்த தமிழ் தேசத்தை பாதுகாக்கிறத தான் பார்த்தார்கள். ஆனால் எங்களுக்கு வந்து அவர்களுக்கு ஆயுதம் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் ஸ்ரீலங்கா சட்டத்தை வந்து மீறி செயல்படலாம், அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்குது, எங்களாலே இல்லாது. நாங்கள் இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு வந்து அமைவாகத்தான் போக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து தமிழ் தேசத்தை வந்து அங்கீகரிக்கிறது, இந்த ஒரு நாட்டுக்குள்ளே அங்கீகாரம் பெறுவது மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையும். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தோம். இப்படி இந்த இரு தேச கோட்பாட்டின்படி பார்க்கும்போது இன்னும் பல சமூகங்கள் இருக்கின்றன நாட்டில். மலையக சமூகம் இருக்கிறது, முஸ்லீம் சமூகம் இருக்கிறது, சிறிய இனக்குழுக்கள் பல குழுக்கள் இருக்கின்றன. இவர்களுடைய நிலை, இவர்களுடைய அரசியல் ரீதியான விடயங்கள் எப்படி அமையும் இந்த உங்களுடைய கோட்பாட்டின் அடிப்படையில்? இல்லை, தமிழர் தேசமண்ட கோட்பாடை நாங்கள் வைக்கிற கோட்பாடை வந்து தமிழர் தாயகத்தை மையப்படுத்தினார், வடகிழக்கை மையப்படுத்தினார். அந்த தமிழ் தேசம்ன்றது வந்து ஒரு மொழி ரீதியான ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் தமிழ் தேசியவாதம் எப்பொழுதும் வந்து வலியுறுத்தி வந்திருக்கின்றது. அதில் மதம் என்ற அடிப்படையில் வந்து உருவாக்கப்படுற ஒரு விடயம் இல்லை. ஆனால் தமிழ் தேசம் என்று சொல்லுகின்ற பொழுது வந்து தமிழர்ண்டு ஒரு பக்கம் இருக்க வந்து முஸ்லீம் மக்களும் வந்து தங்களை வேறுபடுத்தி வந்து தமிழ் பேசினாலும் வந்து வேறுபடுத்தி பார்க்குறார்கள். அதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர்களுக்கும் வந்து தமிழ் தேசம் உரித்தது. அவர்களுக்கு இது தமிழருக்கு மட்டுமண்டு இல்லை, இது முஸ்லீம்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுடைய தேசமாகத்தான் தமிழர் தேசம் என்று நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். முஸ்லீம்களுக்கு அது தாண்டியும் வந்து அவர்களுக்கு ஒரு தனி அழகு இல்லாட்டி அவர்களுக்கு வேறு விதமான ஒரு பாதுகாப்புகள் தேவை என்றால் அதை நாங்கள் நிச்சயமாக வந்து பரிசீலிக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இதுவரைக்கும் முஸ்லீம் தலைவர்கள் வந்து தாங்களே ஒரு தேசமாகவோ இல்லாட்டி தமிழ் மக்கள் வலியுறுத்துகின்ற தமிழ் தேசம் என்ற பொது தேசத்துக்காகவோ இதுவரைக்கும் வந்து தங்களை அடையாளப்படுத்தவில்லை. ஒன்று திரு அஷ்ரஃப் அவர்கள் வந்து தமிழரசு கட்சியில் இருந்த காலகட்டத்தில் வந்து இருந்த நிலைமை தாண்டி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை உருவாக்குனதுக்கு பிறகு வந்து அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து திரு அஷ்ரஃப் அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழ் தேசம் அங்கீகாரம் பெற்று தமிழருக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற இடத்துல வந்து தாங்கள் ஒரு இடைஞ்சலாக இருக்கணும் மட்டும் எந்த ஒரு இடத்துல வந்து செயல்படவும் இல்லை. மாறாக வந்து தமிழருக்கு தங்களுடைய உரிமைகள் பெறுகின்ற பொழுது வந்து முஸ்லீம்கள் அதால் பாதிக்கப்படக்கூடாது
ஆகவே அவர்களுக்கும் வந்து ஒரு சில ஏற்பாடுகள் வந்து அத்தியாவசியமான கோணத்தில் தான் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து தமிழ் தரப்போடு வந்து பேசினார்கள். அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது கட்டாயம் நாங்கள் செய்தே ஆகணும். மலையக மக்களை பொறுத்தவரையில் வந்து மலையக மக்கள் இதுவரைக்கும் வந்து தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வந்து தேசமன்ற கோணத்தில் வந்து வலியுறுத்துறது கிடையாது. இதுவரைக்கும் அவர்கள் வந்து தங்களோட ஒரு சிறுபான்மை இனமாக தான் வலியுறுத்துவது. எங்களுடைய அரசியலுக்கு வந்து அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து தடையாக இருக்கவில்லை. ஆனால் எங்களுடைய அரசியல் வேறு, தங்களுடைய அரசியல் வேறு என்று தான் அவர்கள் பேசுவார்கள். எங்களுடைய அணுகுமுறை முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், மலையக தமிழ் மக்களாக இருக்கலாம், அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு நாங்கள் அவர்களோடு வந்து கைகோர்த்து நிற்போம் என்றது தான் எங்களுடைய நிலப்பாடு. ஆனால் அவர்கள் தான் அந்த நிலப்பாட்டை வலியுறுத்தணும், நாங்கள் வந்து அவர்களுக்காக பேசுகிறது பொருத்தமில்லை என்றுதான் எங்களுடைய கருத்து. அவர்கள் எந்த நிலப்பாட்டை தங்களுக்கு பொருத்தம் என்று நினைக்கிறார்களோ அதுக்கு நாங்கள் முழுமையாக வந்து ஒத்துழைப்போம். 1948 இலங்கை குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது உங்களுடைய தாத்தா ஜி ஜி பொன்னம்பலம் அவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்தார் என்ற கருத்து இருக்கிறது. அதன் பின்னரான அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் இப்பொழுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள். இந்த தருணத்தில் மலையக மக்களுக்காக, மலையக மக்களுடைய அரசியல் அல்லது கலாச்சார பொருளாதார விடயங்கள் சம்மந்தமாக நீங்கள் நீட்டக்கூடிய ஆதரவு கரம் என்ன மாதிரியானதாக இருக்கும்? முதலாவது வந்து மலையக மக்களுடைய பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட சட்டம் வந்து ஸ்ரீலங்கா பிரஜா உரிமை சட்டம், 1948 19வது சட்டம். அதை தமிழ் காங்கிரஸ் முற்றுமுழுதாக எதிர்த்தது. பேந்து டிஎஸ்ஏ நாயக்க அவர்கள் வந்து தமிழ் காங்கிரஸை வந்து அரசாங்கத்துக்குள்ளே ஜெயிக்க வேணும், ஒத்துழைக்க வேணும் என்று கேட்ட இடத்துல தமிழ் காங்கிரஸுடைய தலைவர்கள் வந்து டிஎஸ்ஏ நாயக்கோடும் ஜவஹர்லால் நேருடைய தலையீட்டோட நாங்கள் பேச்சுவார்த்தையில் நடத்த நாங்கள் கேட்டுக்கொண்ட வந்து அந்த இலங்கை பிரஜா உரிமை சட்டம், அந்த மலையக மக்களுடைய பிரஜா உரிமை பறித்த சட்டத்தை வந்து டிஎஸ்ஏ நாயக்க வாபஸ் பெற வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு வந்து அவர் அதை மறுத்தவர். ஆனால் அவர் சொன்னவர் வந்து அந்த அதனுடைய தாக்கம் இல்லாமல் செய்கின்ற வகையில் அவர் ஒரு புதுச்சட்டத்தை கொண்டு வர தயார். அந்த புதுச்சட்டம் வந்து இந்தியா பாகிஸ்தானி பிரஜா உரிமை சட்டம், 1949 கொண்டு வரப்பட்ட சட்டம், 3வது சட்டம் நினைக்கிறேன். அதில் வந்து உண்மையிலே அந்த 1வது சட்டத்தில் வந்து பிரஜா உரிமை பறிக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து நீங்கள் 2 வேரசுக்கு பின்னுக்கு போய் உங்களுடைய தகப்பனாரும் பாட்டனாருடைய வேரசுகளும் வந்து இங்கே நிரந்தரமாக வந்து குடிபுரிந்து இருந்தவை என்ற வந்து நிரூபிக்க வேண்டியிருந்தது. அது பல மலையக மக்களுக்கு வந்து செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே 2வது சட்டம் எப்படி கொண்டு வரப்பட்டா வந்து ஒரு தனிநபர் வந்து 10 வருஷமாக இருந்ததாகவும் ஒரு குடும்பம் வந்து 7 வருஷமாக இருந்ததாகவும் நிரூபிக்கப்படுற இடத்துல வந்து அவர்களுக்கு பிரஜா உரிமை வழங்குறதுக்கு தான் 2வது சட்டம் திருத்தமாக வந்து கொண்டு வரப்பட்டது. அந்த 2வது சட்டத்துக்கு தான் தமிழ் காங்கிரஸ் வந்து ஆதரிச்சு பறிக்கப்பட்ட பிரஜா உரிமைன்ற 85% கிட்ட கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது தான் தமிழ் காங்கிரஸ் வந்து இந்த 2வது சட்டத்தை வந்து ஆதரிக்குது. அப்போ ஏற்கனவே பறிக்கப்பட்ட பிரஜா உரிமை 85% வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை தான் 2வது சட்டம், அதைத்தான் தமிழ் காங்கிரஸ் ஆதரிச்சு. ஆனால் அந்த 2வது சட்டம் 2 வருஷ காலாவசம் வழங்கப்பட்ட வந்து அந்த 2வது சட்டத்துக்குள்ள வந்து பதிவு செய்கிறதுக்கு, பிரஜா உரிமைக்கு பதிவு செய்கிறதுக்கு அந்த 2 வருஷ காலாவசத்தில் வந்து 1.5 வருஷமாக தமிழரசு கட்சியும் சிடபிள்யூசியும் வந்து மக்களை வந்து அந்த சட்டத்தை வந்து புறக்கணிக்க சொல்லி கோரி எந்த ஒரு பதிவும் வந்து 1.5 வருஷத்துக்கு வந்து நடக்கவில்லை. இப்போ இந்த கடைசி 6 மாதத்தில் தான் அந்த பயிஸ்கரிப்பை நிப்பாட்டி திரு தொண்டமான் அவர்கள் கூட அந்த சட்டத்துக்குகளை வந்து அப்ளை பண்ணி பதிவு செய்தவர். அப்போ 85% மக்கள் வந்து தங்களோட பிரஜாருமையை பெறக்கூடிய இடத்துல இறுதியில் வந்து 15% மட்டும்தான் பெற்றது. அந்த பயிஸ்கரிப்பால் வந்து இறுதியில் வந்து 15% மட்டும்தான் பெற்றது. அந்த 6 மாதத்துக்குள்ளே அரசாங்கமும் மோசமாக வந்து எந்தளவு தூரத்துக்கு வந்து அந்த விண்ணப்பங்களை வந்து நிராகரிக்கலாமோ, ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயங்களை வச்சு கொண்டு நிராகரிக்கலாமோ அந்தளவு தூரத்துக்கு அவர்களும் வந்து செயல்பட்டது. இதுதான் உண்மை நிலைமை. சரி, ஆனால் அதை தாண்டியும் வந்து நான் நினைக்கிறேன் 2002 மலையக மக்களுடைய பிரஜா உரிமையான விடயம் வந்து இன்றைக்கு சட்ட ரீதியாக வந்து முழுமையாக வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு முழுமையான சம அந்தஸ்து வழங்கப்பட்டு அவருடைய பிரஜா உரிமை வந்து
சீர் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுக்கு மேலதிகமாக வந்து மலையக மக்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை விடயங்களையும் வந்து நாங்கள் உண்மையிலே வந்து கண்ணை மூடிக்கொண்டு வந்து ஆதரிக்கிற தன்மைத்தான் நாங்கள் கடைப்பிடித்து கொண்டு வருகிறோம். அவர்களுடைய சம்பள உயர்வாக இருக்கலாம், அவர்களுடைய வேலைக்குரிய அந்த மினிமம் அவசாக இருக்கலாம், அது அனைத்துக்கும் வந்து நாங்கள் முழு ஆதரவையும் கொடுக்கறத தயாராக இருக்கிறோம். அவர்களுடைய அரசியல் உரிமைகள் வந்து வெறுமனே சிறுபான்மையன்ற ஒரு அந்தஸ்தை தாண்டி அவர்கள் ஒன்றை வலியுறுத்த தயாராக இருந்தால் அதுக்கும் நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் எங்கட பக்கத்திலேருந்து இருக்காது. 80ஆம் ஆண்டுகளில் வடகிழக்கில் இயங்கிய அனைத்து போராட்ட குழுக்களும் இணைந்து முன்வைத்த 4 கோரிக்கைகளில் மலையக மக்களுக்கான குடியுரிமை விடயமும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அந்த 4 கோரிக்கைகள் குடியுரிமை விடயம் மாத்திரம்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த காலம் வரை. எதிர்காலத்தில் ஒரு இனப்பிரச்சனை சார்ந்த ஒரு தீர்வு ஒன்றை முன்வைக்கப்படுமாக இருந்தால் அதில் நீங்களும் அந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஆலோசனைகள் வழங்குவீர்கள். உங்களுக்கும் ஒரு திட்டம் இருக்கின்றது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் மலையக மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு உள்வாங்கப்படும் அந்த திட்டத்தில்? ஒரு இனப்பிரச்சனைக்கான தீர்வு திட்டம் முன்வைக்கப்படும் போது அதில் மலையக மக்களுடைய விவகாரங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையால் வந்து ஒரு தீர்வு திட்டம் தயாரித்த முயற்சி நடைபெற்றது. அந்த முயற்சியில் வந்து தமிழ் மக்கள், வடகிழக்கை சார்ந்த தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தி நாங்கள் வடகிழக்கு சார்ந்த தமிழ் மக்களுடைய தீர்வு சார்ந்த நிலைப்பாட்டை மட்டும்தான் நாங்கள் முன்வைச்சோம். ஆனால் அந்த தீர்வு திட்டத்தில் வந்து நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், வடகிழக்கில் வாழ்கின்ற முஸ்லீம் மக்களும் மலைய மக்களுடைய நிலைப்பாடும் வலியுறுத்தப்படுகின்ற பட்சத்தில் எங்களுடைய நாங்கள் முன்வைத்த அந்த தீர்வு திட்டத்தில் அதுக்கேற்ப மாற்றங்களை வந்து செய்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். விசேஷமாக வந்து முஸ்லீம் மக்கள் வடகிழக்கை சார்ந்தவர்கள் என்ற வகையிலே, வடகிழக்கு சார்ந்த முஸ்லீம் மக்களுக்கு வந்து தமிழ் தேசத்துடைய அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் என்ன எப்படிப்பட்ட பாதுகாப்புகளை வந்து எதிர்பார்க்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை தாங்களுக்கு சாதகமான ஒரு கோணத்தில் வந்து எதிர்பார்க்கிறார்கள் என்ற விடயத்தையும் உள்வாங்கி நாங்கள் அதை இறுதிப்படுத்துவோம். அதே போன்று வந்து மலையக மக்களும் வந்து தங்களுடைய கோட்பாடுகளை வந்து எங்களோட ஒரு பொது ஒரு நிலைப்பாடாக வந்து நாங்கள் 3 தரப்புகளை முன்வைக்கிற ஒரு பட்சத்தில் நாங்கள் அதையும் உள்வாங்கி அதுக்குரிய திருத்தங்களையும் வந்து தமிழ் மக்கள் பெற வேண்டிய தீர்வு திட்டத்துக்கு செய்து நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்து சிங்கள தரப்புக்கு வந்து நாங்கள் முன்வைக்க தயாரன்றதை வந்து நாங்கள் எழுத்து மூலமாக வந்து அவர்களுக்கு அறிவிச்சிருக்கின்றோம். இது சம்பந்தமாக இது 2015-16 நடைபெற்ற விஷயம். ஆனால் இது சம்பந்தமாக வந்து மேலதிகமான நடவடிக்கை எதுவுமே தமிழ் தேசிய மக்கள் முன்னையான முன்னெடுக்க முடியவில்லை என்றால் உண்மையை சொன்னால் வந்து நாங்கள் அங்கீகாரம் பெறாத ஒரு தரப்பாக இருந்தாங்க அப்பொழுது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறிக்கின்றது. நான் ஏற்கனவே வந்து மலையக தலைவர்களோடு வந்து கிடைச்ச ஒரு குறுகிய சந்தர்ப்பத்தில் வந்து நான் இந்த விஷயத்தை அவர்களுக்கு சொல்லியும் இருக்கின்றேன். முஸ்லீம் தலைவர்களோடும் வந்து நாங்கள் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளில் வந்து நாங்கள் இறங்குறதுக்கு விரும்பி இருக்கின்றோம். அதையும் நாங்கள் உத்தியோகபூர்வமாக வந்து அவர்களுக்கும் அறிவிக்க இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை சிங்கள பௌத்த மக்களை தவிர்த்து மற்ற அனைத்து மக்களும் தங்களோட உரிமைகளை வந்து பாதுகாக்க வேண்டிய சட்ட ரீதியாக அரசியலமைப்பு ரீதியாக பாதுகாப்பது வந்து அத்தியாவசியம் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்றதில் வந்து மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. என்றால் அந்தளவு தூரத்துக்கு வந்து சிங்கள தேசியவாதம் வந்து தலை தூக்கி உண்மையில் ஒரு உச்சத்துக்கு போயிருக்கின்றது. அது ஒரு பயங்கரமான ஒரு விளைவுகளையும் கொண்டு வரக்கூடும், உண்மையிலே சாதகமான விளைவுகளையும் கொண்டு வரலாம். ஏனென்றால் அந்தளவு தூரத்துக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு சிங்கள மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு இருக்கு, பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்கள் அந்த வெற்றியை ஒரு சாதகமான ஒரு நிலைமைக்கும் பாவிக்கலாம், ஒரு மிக மோசமான நிலைமைக்கும் அதை பயன்படுத்தலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வந்து இன்றைக்கு வழிகாட்டுகின்ற அவர்களுடைய ஒரு சில செயல்பாடுகள் அது ஒரு மோசமான நிலைமைக்குத்தான் அவர்கள் பாவிக்கப் போகிறார்களாக காட்டப்படுகின்றது. இந்த விடயங்களை நாங்கள் பகிரங்கமாக வந்து விவாதித்து அரசாங்கத்துக்கும் வந்து சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் தயங்கக்கூடாது. என்னை பொறுத்தவரையிலே வந்து அவர்களுடைய பக்கத்தில் வந்து 3/2 பெரும்பான்மை கிடைச்சிருக்கிற இடத்துல வந்து அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை வந்து ஒரு இனவாதத்தை வெளிக்காட்டுகின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டாலும் கூட
நாங்கள் அதுக்கு நேரடியாக வந்து முகம் கொடுத்து அதை சரிப்படுத்துறதுக்கு வந்து எங்களோட கருத்துக்களை பதிவு செய்தே ஆகும். செய்து அந்த தரப்பில் இருக்கக்கூடிய நியாயமான கோணத்தில் சிந்திக்கக்கூடிய தரப்புகளில் மனசாட்சியை தட்டி அனுப்புவோம். அது கட்டாயம் வந்து எங்களால் மட்டும்தான் செய்கிறோம். அதை நாங்கள் செய்தியாக உணவுண்டதுதான் எங்களுடைய பார்வை. நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சில கேள்விகளை சுருக்கமான பதில்களை எதிர்பார்க்குறேன். தற்போது அரசாங்கத்தில் ஜனாதிபதி கூட தமது கொள்கை பிரகடன உரையில் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு சம்பந்தமாக எந்த கருத்தினையும் முன்வைத்திருக்கவில்லை. உங்களுடைய உரையில் கூட அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். சிங்கள் தென்னிலங்கை மக்களுடைய ஆணையை பெரிதாக எடுத்துக்கொண்ட அளவுக்கு வடகிழக்கு மக்களுடைய ஆணையையும் அரசாங்கம் கரிசனை கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் முன்வைத்திருந்தீர்கள். இவ்வாறான சூழலில், அதாவது இந்த அரசாங்கம் இனப்பிரச்சனைக்கான தீர்வுக்கு முன்னுரிமை வழங்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலையை நிலவுகின்ற இந்த நிலைமையில், நாடாளுமன்றத்தில் அங்கத்துவத்தை வகித்திருக்கின்ற நீங்கள், பெற்றுக்கொண்டிருக்கின்ற நீங்கள், நாடாளுமன்றத்தின் ஊடாக இந்த இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக என்ன மாதிரியான அணுகுமுறைகளை கையாள முடியும், என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க முடியும் என்று நினைக்கிறேன். நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னான். இந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தின் ஊடாக செய்யக்கூடிய நடவடிக்கை, பிரதிநிதித்துவத்தை வைத்து கொண்டு வந்து நாங்கள் பொறுப்புக்கூறில் வந்து நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு கடுமையான அழுத்தங்களை அந்த முயற்சியை செய்தியாகணும். என்ன பொறுத்தவரையில் வந்து எங்கள் அமைப்பை பொறுத்தவரையில் வந்து அதுதான் முக்கியமாக இந்த அரசாங்கத்தை 150 பேருக்கு மேலாக வந்து பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வச்சிருக்கிற இடத்துல எதிரணி பக்கம் இல்லாட்டி தமிழர் பக்கம் வந்து திருப்புறதுக்கு அது மட்டும்தான் ஒரு கருவியாக இருக்கப் போகின்றது. அதை நாங்கள் மிக தீவிரமாக வந்து முன்னெடுக்க உணமுண்டது நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இந்த விடயத்தில் நீங்கள் சர்வதேச அளவில் அடிக்கடி பூகோள அரசியல் சம்பந்தமாக கதைக்கின்றீர்கள். இந்தியாவும் கூட இலங்கையில் தனது செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வதற்கான பல நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. நீங்கள் இந்தியா மீது பல கடந்த காலங்களில் விமர்சனங்களை, அவர்களுடைய அரசியல் செயற்பாடுகள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றீர்கள். இந்தியாவினை நீங்கள் இனி எப்படி கையாளப் போகின்றீர்கள், இந்தியாவினை நீங்கள் எப்படி அணுகப் போகின்றீர்கள், இந்த உங்களுடைய அரசியல் அல்லது நீங்கள் இணைத்திருக்கின்ற போர் குற்றச்சாட்டுகள் அல்லது பொறுப்பு குறள் விடயங்களில் நமக்கு சாதகமாக, தமிழ் மக்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு எப்படியான அணுகுமுறைகளை நீங்கள் கையாளுவீர்கள்? இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவு. இந்தியா தமிழ் மக்களை பொறுத்தவரை வந்து ஒரு மிகவும் ஒரு நட்பு சக்தியாக நாங்கள் வச்சிருக்க விரும்புகிறோம். எங்கள் அமைப்பு அதில் மிக தெளிவு. நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக வந்து போக வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஆனால் அதே சமயம் வந்து இந்தியா ஒரு வல்லரசாக இருக்க தமிழ் அரசியலே வெறுமனே தங்களுடைய தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி அந்த தங்களுடைய தேவையை அடையிறதுக்கு வந்து பாவிக்கிற இடத்துல தமிழ் மக்களுக்கு பாதிப்புகளையும் கூட வந்து ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் வந்து நாங்கள் ஈடுபடணும் எதிர்பார்ப்பதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல. உதாரணத்துக்கு வந்து 13ஆம் திருத்த மாகாண சபையில் வந்து தமிழ் மக்கள் வந்து தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறத வந்து நாங்கள் ஒருபோதிலும் வந்து ஏற்க தயாரில்லை. அந்த விடயங்களை வந்து நாங்கள் மிக உறுதியாக வந்து எதிர்க்கணும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்தியாவுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு நண்பராக வந்து நாங்கள் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் இந்தியாவுடைய எடுபடியாக வந்து நாங்கள், அது இந்தியா மட்டும் இல்லை வேறு எந்த ஒரு நாட்டுண்ட எடுபடியாக வந்து நாங்கள் இருக்கிறதுக்கு தயாரில்லை. நாங்கள் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆணைக்கு நேர்மையாக வந்து நாங்கள் பயணிக்க தயார். அந்த ஆணைக்கு நேர்மையாக பயணிக்கிற இடத்துல வந்து நாங்கள் வேறு எந்த ஒரு தரப்புக்கு எதிராக வந்து செயல்பட வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கும் நாங்கள் கூறுகின்றோம், எங்களுக்கு சிங்கள தேசத்தோடு வந்து கணிசமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நாங்கள் சிங்கள மக்களுக்கு வந்து எதிரானவர்கள் அல்ல. அவர்கள் துரதிருஷ்டவசமாக கடைப்பிடிக்கிற அரசியல் நிலைப்பாடு வந்து எங்களை கடுமையாக வந்து பாதிக்குது, எங்களை அழிக்குது. அதை நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து சிங்கள மக்களுக்கு எதிரானவர்களாக நாங்கள் இருக்கப் போவதும் கிடையாது. எங்களுடைய நிலங்கள் மட்டும்தான் எங்களுக்கு எங்களை வழிநடத்தும். எங்களுடைய உரிமைகள் மட்டும்தான் எங்களை வழிநடத்தும். அதுக்கு நேர்மையாக வந்து நாங்கள் பயணிப்போம். இந்த ஜெனீவா யோசனையாக இருக்கலாம், ஜெனீவா யோசனை அடுத்த வருடம் மார்ச் மாதத்துடன் நிறைவுக்கு வருகிறது. அதற்கு பிறகு புதிய பிரேரணை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார். சிவாஜி லிங்கத்தை நான் நேர்கண்ட போது அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த பிரேரணையை அதை ஜெனீவாவுடன் மட்டுப்படுத்தாமல், அதை மனித உரிமை ஆணைக்குழுடன் மட்டுப்படுத்தாமல், அடுத்த கட்டமாக பாதுகாப்பு சபைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் தாங்கள் எடுக்கவிருப்பதாக கூறியிருந்தார். இதெல்லாம் இருக்கும்போது முக்கியமான நாடுகளாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கின்றது, விட்டு கொடுக்காமல் இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு நியாயமாக, தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ற விடயம் வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக இருந்தாலும் கூட,
பல நாடுகளை சென்று தமிழ் தரப்பினர் நீங்களும் கூட பல நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து இந்த விடயங்களை விளக்கம் அளித்திருக்கின்றீர்கள். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக விளக்கம் அளித்திருக்கின்றீர்கள். ஆனால் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளை அணுகி இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை விளக்கம் அளிப்பதற்கு ஏன் தமிழ் தரப்பு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை? இல்லை, அது அவர்கள் வந்து எவரையும் வந்து சந்திக்க தயாரில்லை. அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு வந்து ஸ்ரீலங்கா அரசை ஸ்ரீலங்கா அரசை மட்டுமில்லை, வந்து வளமையாக வந்து ஒரு அரசை ஆதரிக்கிற ஒரு போக்கைத்தான் அவர்கள் வச்சிருக்கிறார். ஒரு நாட்டுக்குள்ளே வந்து அரசோட தான் மட்டும்தான் அவர்களுக்கு தொடர்பு என்றதுதான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்துள்ளது. எங்களை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் அதை தாண்டியும் போகணும். ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல் வந்து நீங்கள் ஏன் இதை குறிப்பிட்றீங்கள் என்றால், நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு சபையண்டா வந்து வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளாக இருக்கிற இடத்துல வந்து அவர்களுடைய அந்த வீட்டோவை வந்து பாவிக்காமல் பண்ணுறதுக்கு வந்து ஏதோ ஒரு புரிந்துரைக்க போகணுமெண்டு. எம்மை பொறுத்தவரையில் வந்து இந்த வீட்டோ கலாச்சாரத்திலிருந்து விடுபடணுமென்ற கோணத்தில் தான் சர்வதேச பொறுப்புக்கூறல் விடயங்கள் வந்து காய் நகர்த்தப்படுகின்றது. ஐசிசியில் நீங்கள் எடுத்து பார்த்தா வந்து இன்றைக்கு ஐசிசி வந்து மியான்மரை வந்து விசாரிக்குது. இலங்கையை போல் மியான்மர் வந்து ஐசிசி சட்டத்தில் வந்து கைச்சாத்திர இல்லை. ஐசிசி ஒரு மெம்பர் ஸ்டேட் இல்லை. மியான்மர் வந்து ஐசிசின்ற ஒரு மெம்பர் ஸ்டேட் இல்லை. அப்படி இருக்க வந்து இன்றைக்கு மியான்மர் வந்து விசாரிக்கப்படுது என்றால் ஐசிசி வந்து பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போகாமலே வந்து ஐசிசி தொடர்பில்லாத கைச்சாத்திட்ட இல்லாத நாடுகளை விசாரிக்கிறதுக்குரிய அணுகுமுறைகளை வந்து தங்களோட விதிமுறைகளை வைத்துக்கொண்டு எந்தளவு தூரத்துக்கு வந்து விசாரிக்கலாமோ அந்தளவு தூரத்துக்கு விசாரிக்கிறதுக்குரிய மாற்றங்களை வந்து செய்து கொண்டு வருகிறேன். அப்போ உலக கலாச்சாரமே மாறுது. ஒன்றரை வருஷத்துக்கு முதல் வந்து நீங்கள் கேட்டீங்கண்டா வந்து பாதுகாப்பு சபை இல்லாமல் வந்து வாய்ப்பே இல்லை என்று தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இன்றைக்கு மியான்மர் வந்து விசாரிக்கப்படுகின்றது. அதே நேரம் வந்து அமெரிக்கா பாதுகாப்பு சபையின்ட வீட்டோ அதிகாரத்தை கொண்ட அமெரிக்கா ஐசிசியின் சட்டத்தை வந்து கைச்சாத்திடாத அமெரிக்கா இன்றைக்கு வந்து விசாரிக்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தான் விடயத்திலே. ஆகவே அதுதான் நான் சொல்கிறேன், இன்றைக்கு வந்து பொறுப்புக்கூறல் உலகம் வந்து ஒரு பனிப்போருக்கு திரும்ப மீண்டும் போய் கொண்டிருக்கு. ஆகவே அந்த பனிப்போர் கலாச்சாரத்திலிருந்து பாதிக்கப்படக்கூடிய உலக பிரஜைகள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான வழிகளை வந்து தேடினோம். ஐசிசி போன்ற கட்டமைப்புகள் வந்து சுயாதீனமாக இயங்குகிற ஒரு நிலையில் அந்த ஐசிசிக்குள்ளேயே வந்து மாற்று வழிகளை வந்து தேடி இன்றைக்கு வந்து பல பிரசிடென்ட்ஸ் பல முன்னுதாரணங்களை வந்து எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கிறார்கள் வந்து இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே. அப்போ என்ன பொறுத்தவரையில் வந்து இந்த பொறுப்புக்குறளுடைய விடயம் நாங்கள் அடையிறத்துக்கான வாய்ப்புகள் கூடிக்கொண்டு வருமே தவிர, உலக ரீதியாக கூட கூடிக்கொண்டு சந்தர்ப்பங்கள் கூடிக்கொண்டு வருமே தவிர குறைஞ்சு கொண்டு போகாது. நன்றி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முக்கியமான பல தகவல்களை வழங்கியிருந்தீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.